இன்றைக்கி நம்ம கிச்சனில் தக்காளி குழம்பு தான் செய்ய போகிறோம். இந்த தக்காளி குழம்பு பார்த்திங்கன்னா சாதம், அதுக்கப்புறமா சப்பாத்தி, தோசை, இட்லி, பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப பொருத்தமாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம தக்காளி குழம்பு தாளிச்சுக்கலாம். ஸ்டார் பூவில் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்திருக்கேன். 2 கிராம்பு கல்பாசி, 1 சின்ன துண்டு பட்டை, இதெல்லாம் பொரிஞ்ச பிறகு ஒரு 6-7 பூண்டு போல் தோலோடு தட்டி சேர்த்துக்கோங்க. பூண்டு பொரிஞ்ச பிறகு அதுக்கப்புறமா வெங்காயம், நல்ல பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று எடுத்திருக்கேன், பல்லாரி வெங்காயம், அதை சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அது நல்லா பொன்னிறமான பிறகு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் சோம்புத்தூள். வெங்காயத்திலே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ அதிலே நம்ம பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். இந்த அளவு வதங்கின பிறகு பொடியெல்லாம் சேர்த்துக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். பெரிய சைஸ் தக்காளி, நான் 4 தக்காளி எடுத்திருக்கேன். அதை சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது இங்கே வதங்கிக்கிட்டு இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளேயும் தேங்காய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். தேங்காய் சில் பார்த்திங்கன்னா இந்தளவு எடுத்திருக்கேன். அதில் 1/2 ஸ்பூன் கசகசா, 1 சின்ன துண்டு இஞ்சி, இதை சேர்த்து நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், அரைச்சி எடுத்தாச்சு. தக்காளி இந்த அளவுக்கு நல்லா சுருளில் வதக்கிக்கோங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். தக்காளியோட பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்த அளவுக்கு வதங்கின பிறகு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சேர்த்துக்கோங்க. அப்போ நம்ம கொதிச்சு வர்றப்போ கரெக்டாக வரும். ஹையில் வச்சுட்டு நல்லா மலமலன்னு கொதித்த பிறகு சிம்மில் வச்சுட்டு நல்லா இந்த அளவுக்கு கொத்த விட்டுக்கோங்க. இப்போ நம்ம லாஸ்ட்டாக கொத்தமல்லியை போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். மேலே எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதுக்கப்புறமா கொத்தமல்லியை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், தக்காளி குழம்பு நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாத்துக்குமே நம்ம வச்சுக்கலாம், ரொம்ப அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.